மிக்ஜோன் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழ்நாட்டிற்கு 450 கோடி ரூபாய் வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மிக்ஜோன் புயல் பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார். மத்திய அமைச்சரவையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இணையமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சர்களாக இருந்த நரேந்திர சிங் தோமர், பிரகலாத் சிங் பட்டேல், ரேணுகா சிங் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்களது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். மிக்ஜோன் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில், மாநில பேரிடர் மேலாண்மை நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்கில் இருந்து 2வது தவணையாக தமிழ்நாட்டிற்கு 450 கோடி ரூபாயும், ஆந்திர மாநிலத்திற்கு 493 கோடி ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை புதுதில்லி வந்துள்ள ருவாண்டா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் வின்சென்ட் புரூட்டோ சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து தமது எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர், பொருளாதார வளர்ச்சி, வளர்ச்சி திட்டங்களின் ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, கலாச்சார துறைகளில் இந்தியா ருவாண்டா இடையேயான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 21 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி இதுபோன்று கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழைக்காலங்களில் ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரி நீரால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க கொசஸ்தலை ஆரணி ஆற்றின் உபரி நீரை ராமஞ்சேரி திருக்கண்டலம் பகுதியில் 2 பெரிய ஏரிகளை உருவாக்கி தேக்கி வைக்க திட்டமிட்டிருப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கிய நீர்த்தேக்கமாக உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் அமைச்சர் துரைமுருகன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். விவசாயிகள் பயன்படும் வகையில் கொசஸ்தலை ஆரணி ஆற்றில் தடுப்பணைகள் புதிதாக உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அப்போது அமைச்சர்கள் காந்தி, மூர்த்தி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மிக்ஜோன் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர்செய்ய தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நிவாரணப் பணிகளை அனைவரும் பாராட்டுவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் இருந்து காசிக்கு 50 பேர் கொண்ட குழுவினர் ரயிலில் பயணம் மேற்கொண்டனர். அவர்கள் மிக்ஜோன் புயல் ஏற்பட்ட 3ஆம் தேதி கயாவில் இருந்து சென்னைக்கு திரும்பியபோது புயல் காரணமாக ரத்து செய்யப்பட்டதால் அங்கிருந்து வீடு திரும்ப முடியாமல் அவதிக்குள்ளாகியதைத் தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் அமைச்சர் பொன்முடியை தொடர்பு கொண்டு உதவுமாறு கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று 50 பேரும் வீடு திரும்ப தமிழக அரசு சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வீடு திரும்பியவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை அவரது இல்லத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினருக்கும் இடையே கடும் சண்டை நிகழ்ந்து வரும் காசாவில் மனிதநேய அடிப்படையில் முழுமையான போர் நிறுத்தம் அமல்படுத்த வேண்டுமென ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், காசாவில் தொடரும் தாக்குதல்கள் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்று எச்சரித்துள்ளார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.